அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்த் இன்ஃபோ. இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்னென்னா, தேர்வு கட்டுப்பாட்டு சுதன் இருந்தார், அவரை வந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக கிரண் குராலா ஐஏஎஸ் அவர்களும், செக்ரட்டரி செயலாளராக திருமதி பி உமா மகேஸ்வரி இவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவலையும் பட தேவையில்லை. ஸோ படிக்கிறவங்க தீவிரமாக படிக்கலாம், ரிவிஷன் பண்ணுறவங்க தீவிரமாக ரிவிஷன் பண்ணலாம். வரக்கூடிய எக்ஸாம் என்னென்னா, குரூப் 2 ப்ரிலிமினரின்றது ஷெடியூலு, ஆனால் மேக்ஸிமம் குரூப் 4 வருன்ற மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் என்ன, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருப்போம். சரிங்களா, ஸோ போருக்கு தயாராக இருங்க, படிச்சுட்டு ரெடியாக இருங்க, எக்ஸாம்ஸ் எப்போனா வரும். அதேமாரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, கொரோனாவுடைய தேர்ட் வேவ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வருது வரலன்றது ரெண்டாவது விஷயம். ஸோ நம்ம என்ன, நம்ம ஒர்க் என்ன, நம்ம ரெடியாக இருக்கிறது நம்மளுடைய ஒர்க். என்றைக்கு வந்தாலும் எக்ஸாம் வரதான் போது, அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஆசிலேஷன் ஆக வேண்டாம். சரிங்களா, எனி குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதுக்கான தீர்வு கொடுக்கலாம். சரிங்களா, நன்றி.